ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஹார்ட் அப்படின டிராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஜின் வந்துட்டு கேட்டே இருந்திருப்பான் இல்லையா, உனக்கு எப்படி என்னோட பாஸ்வேர்டு தெரியும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்க. உடனே நம்ம சாங் வந்துட்டு, ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு கிஸ் பண்ணிடுவானா. இதை வந்துட்டு நம்ம ஜின் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். உடனே டக்குன்னு ஷாக் ஆகும், டக்குன்னு தள்ளி விட்டு போட லூசு பயிலே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செல்லமா திட்டிட்டு கோச்சிட்டு போயிடுவான். ஆனால் என்னதான் வந்துட்டு ஒரு கோபமா கோச்சிட்டு போற மாதிரி வந்தாலும் அவனுக்கு ஃபுல்லா இவன் பண்ணது எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு போல இருக்கு. அதாவது மேரத்தான் ஓடிட்டு இருக்கும் போது சைட்ல ஓடி வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், இப்போ வந்துட்டு கிஸ் பண்ணதா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கானா. இந்த பக்கம் சங்குக்கு சொல்லவே தேவையில்ல, அவனுக்கு பேசிக்காவே நம்ம ஜின்ன ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதனால ஐயோ என்ன பொசுக்குன்னு கிஸ் பண்ணிட்டோம், அச்சா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்கான். மறுநாள் காலேஜில் பெஸ்டி கூட நம்ம ஜின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ சாப்பாடு எடுத்து வாயில் வைக்காம வெறும் வாயம் முன்னிட்டு இருக்கான். உடனே பெஸ்டி வந்துட்டு, டே என்னடா சாப்பாடு வாயில் போடாமல் வெறும் வாயம் மின்னுட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று, நான் வெறும் வாயம் மில்றேனா இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் கரெக்டாக நம்ம சாங் வந்துட்டு கிராஸ் பண்ணி போவானா. உடனே பெஸ்டி வந்துட்டு, டே சாங்கு வாடா இங்கே, என்ன நேற்று வந்துட்டு பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு எல்லாரும் உனக்காக எதிர்பார்த்தோம் தெரியுமா, பட் நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ அப்படியா, இல்லை எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல வா வா பக்கத்துலேருந்து உட்காரவா அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு கூப்பிடுவா. ஏ இப்போ எதுக்கு நீ அவனை கூப்பிட்ற அப்படின்னு, ஏன் சும்மா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்துட்டு, அதாவது அவனை ஃபேஸ் பண்ண முடியலை, ஒரு மாதிரி இருக்குது போல். ஸோ அப்படியே ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துட்டு இருப்பானா. இதை பார்க்குற நம்ம சாங்குக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரில, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறதுக்கு லிஃப்ட்டில் போவாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவன் லிஃப்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு போயிட்டு இருக்கும் போது லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு சாங் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவன் வந்துட்டு நடுவில் நின்றுட்டு இருப்பானா, டக்குன்னு சைடில் வழி விட்டு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஜின்னு என்ன யோசிச்சேன்னு தெரில, போகலாமா வானாமான்னு யோசிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறான். ஆனால் வந்ததுக்கப்புறமா தான் யோசிக்கிறான், ஆமாம் நம்ம எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவனை அவாய்ட் பண்ணுறோம், இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்னே வந்துட்டு நம்ம சாங்கோட ரூமுக்குள்ளே போயிடுறான். போயிட்டு ஒரு மாதிரி கோமா போய் நிற்குவோம். நம்ம சாங் வந்துட்டு டென்ஷன் வர மாதிரிலாம் தெரில, என்ன நீங்கள் இதுக்கப்புறம் என்னோடய ரூமுக்கு வரவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாம் உன்னால தான்டா, உனக்கு என்ன தான் வேணும் என்கிட்ட இருந்து, உன்னால தான் எனக்கு ரூட்டினே டோட்டலாக மாறிப்போச்சு, எனக்கு பயங்கரமாக க்யூரியாசிட்டியாக இருக்குது, எனக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகுது, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் அமைதியாகவே இருப்பானா. அதுக்கப்புறம் இப்போ என்ன தாண்டா வேணும் உனக்கு என்கிட்டருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு இப்போ உங்ககிட்டருந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் அதை கண்டிப்பாக எனக்காக செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் அமைதியாக நின்றுட்டு இருக்கோம், எனக்கு உங்ககிட்டருந்து எதுவும் வேணாம், பட் ஒன்னே ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும், என் கூட எப்போவுமே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு எப்படி ஒரு மாதிரி இருக்குது, ஆனாலும் பெருசாக வெளியே காமிச்சிக்காம, சரி அப்போது எப்படி டைமுக்கு கரெக்டாக ஓடுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லித்தரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம சாங் வந்துட்டு ரெகுலராக பால் வந்துட்டு வீடியோட கொண்டு போய் போடுவான் போல இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஜின்ன கூப்பிட்டு போயிடுறான். கூப்பிட்டு போயிட்டு பால்லாம் வந்துட்டு ரெண்டு பேரும் கொண்டு போய் போடுற மாதிரி பிரிக்கிறான். பிரிச்சுட்டு அப்படியே பிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இந்த பால் வந்துட்டு இந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த வீட்டில் போட்டு இருக்கணும், அதனால் எந்த அளவுக்கு வேகமாக போய் போட முடியுமோ அந்தளவுக்கு நான் போய் வேகமாக போடுவேன், இதனால தான் என்னால் ஸ்பீடாகவே ஓட முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பிரிச்சுட்டு ஒரு பேக் வந்துட்டு அவங்ககிட்ட தூக்கி போடுவோம். டே என்னடா வாங்க போய் மில்க் போட்டு வரலாம் அப்படின்னும்போது, என்னது மில்க் போடணுமா நானுமா, ஆமாம்மா சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போவான். ஆக்சுவலி பேசிக்காக வீடு விட மில்க் போகணும் அப்படின்னா ஒன்று சைக்கிளில் போடுவாங்க, இல்லை டூ வீலர் பைக்கில் போடுவாங்க. ஆனால் இவன் வந்துட்டு எல்லா வீட்டுக்கும் டைமுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓடி போய் போடுவான் போல இருக்கு, அதுவும் ரொம்ப வேகமாக ஓடுவான் போல. ஸோ அந்த மாதிரி ஓடுறதுனால தான் அவனால் ரொம்ப வேகமாக ஓட முடியுது போல. ஸோ இதே ட்ரைனிங் தான் வந்து ஜின்னுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் போல. ஸோ அதனால் அவன்கிட்ட சீக்கிரம் சீக்கிரம் அந்த வீட்டுக்கு போடல பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம் போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அவசரப்படுத்தி எப்படியோ கூடவே ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேகமாக ஓடி போயிட்டு ஒரு ஒரு வீடாக பால் போட்டு முடிச்சிடுறாங்க. கடைசியாக ஒரு இடத்துல போய் நிற்கும் போது, கடைசியாக எங்கடா போய் மில்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதோ அங்கே இருக்குல்ல அந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிக்கிட்டு ஒரு மேடான இடத்துல போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் சொல்கிறான், இது வந்துட்டு என்னோடய பர்சனலான ஃபேவரட் பிளேஸு, இந்த இடத்துல வந்து நின்று தான் நான் சந்தோஷமாக இருந்தாலும் சிரிப்பேன், கஷ்டமாக இருந்தாலும் அழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு மில்க் எடுத்து கொடுத்துட்டு, இந்த நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே மில்க் குடிச்சிட்டு இருப்பாங்களா. இப்போ நம்ம ஜின்னு குடிக்க போகும்போது டக்குன்னு தட்டி விட்டுருவான், அடே என்னடா பண்ணுற அப்படின்னும் போது, சும்மா 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 சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கேஷுவலாக குடிச்சிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஜின்னு கேட்பான், நீ எப்போத்துலேருந்து அந்த மாதிரி பால் பாக்கெட்லாம் போட ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் மிடில் ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே பால் போட ஆரம்பிச்சிட்டேன்,
ஏன்னா எங்கள் அம்மா சடனாக எதிர்பார்க்காத விதமாக ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹாஸ்பிட்டல் பில்லு எல்லாமே சேர்த்து ஒரு கடனாக வந்து நின்னதுனால அதெல்லாம் அடைக்க வேண்டிய ஒரு இடத்துல நான் இருந்ததுனால பால் போட ஆரம்பித்தேன். கூடவே அப்படி படிப்பும் பார்த்துப்பேன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்பாவை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்படியே தனியாகவே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஹைஸ்கூல் போனேன். ஹைஸ்கூல் போனதுக்கப்புறமா என்னால் முடியலை, ஒரு லெவலுக்கு மேலே எனக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா என் வயசு பசங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அப்பா அம்மா கிட்டேருந்து பாக்கெட் மணி வாங்கிட்டு வந்து ஈஸியாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு கொடுக்கறதுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது. என்னை மொத்தமாக கடல்லையும் தள்ளி விட்டுட்டு அவங்க என்னை விட்டு தனியாகவே போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு வாழவே பிடிக்காமல் ஒரு நாள் விழுந்து செத்துடலாமான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டிப்ரெஷனில் வந்து இங்கே நான் வந்து நின்றுட்டு இருக்கும் போது தான் அப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக உன்னை பார்த்தேன். நீ அப்போ வந்துட்டு ரன்னிங் ஓடிட்டு இருந்த. எனக்கு தெரியல, உன்னை பார்த்தோன்னே சம்திங் கூலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு என்னோட மைண்டை மாற்றிச்சு. லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணலாம், ஓடிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் உனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் உனக்கு பண்ணுறதுக்குன்னு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே. அதுக்கு பதிலாக தான் உனக்கு நான் மில்க் டெய்லி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ உனக்கு மில்க் டெய்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலையை கண்டினியூ பண்ணணும்னு ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஆரம்பித்தவன் தான் இப்போ வரைக்கும் இந்த மில்க் போடுறத நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவன் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் அழுகவே ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அழுதுகிட்டே, ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் நீங்கள் என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு. நீங்கள் வந்ததுனால தான் நான் உயிரோடு இருக்கேன். நீங்கள் வந்ததுனால தான் நான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன். என்னை சிரிக்க வச்சதுக்கு, என்னை வாழ வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இது கேட்குற ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான்ல, இவனை வந்துட்டு முன்னாடியிலேருந்தே தெரிஞ்சிருந்துருக்கு. பட் இவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு நம்ம சாங்க தெரியும் போல். அதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு ப்ரிஷியஸாக நினச்சிட்டு இருக்காங்கள நம்ம ஜின்னு நம்ம சாங்கு. இது வந்துட்டு ஜின்னுக்கு ஒரு மாதிரி எப்படி கூஸ் பம்ஸாக இருக்குது போல. கொஞ்ச நேரம் யோசிச்சவன், சரி ஓகேடா, சரி இனிமேல் நீ என்னோடய பேஸ் மேக்கராக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்டவுடனே நம்ம சாங்குக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா நம்ம ஜின்னு தான் வந்துட்டு நம்ம சாங்கை பேஸ் மேக்கராக இவங்ககிட்ட இருக்கிறது வந்துட்டு இவன் அக்செப்ட் பண்ணியே இருந்திருக்க மாட்டான் இல்லையா. ஸோ இப்போ தான் அக்செப்ட் பண்ணுறான் போல. இது வந்துட்டு சாங்குக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. என்ன சீனியர் சொல்கிறீங்க, நிஜமாவா? ஆமாம் ஆமாம், என்னோடய பேஸ் மேக்கராக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சந்தோஷம் தாங்க முடியாமல் என்னமோ குரங்கேறி வந்து உக்காந்துக்கிற மாதிரி அவன் மேலே வந்து ஏறி உக்காந்துக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், ரொம்ப தேங்க்ஸ் சீனியர், இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, அடே அடே மூச்சு முட்டுதுடா, இறங்கடா, அடே இறங்கடா, நான் விழுந்துற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே ஒரு மாதம் போயிடுது. நம்ம சாங் வந்துட்டு கடன் வாங்கியிருப்பான் இல்லையா. ஸோ அந்த கடன் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட இவனும் வந்துட்டு காசு கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறமா இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாங்கை கேட்கும் போது, இன்னும் என்ன ஒரு 100,000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவனுக்கு பக்குவம் இருக்குது, என்னது 100,000மா, சேச்சா சும்மா சொன்னாண்டா, ஒன்று 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இதுக்கே வந்துட்டு பாஸ் திட்டிகிட்டு இருக்காருடா ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே பாஸ் வந்துட்டு வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை சீக்கிரம் கொடுக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு இடத்துல வேலை இருக்குடா, நீ அங்கே போயிட்டு ஒரு 3 மாதம் செஞ்சுன்னு வச்சுக்கேன், மொத்த காசையும் நீ ஒரே அடியே அடைச்சிடலாண்டா, அதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உன் வாயவே திறக்க மாட்டான். அடே உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், என்ன வேலைக்கு வரியா என்ன? இல்லை இல்லை, நீ என்ன சொல்கிறது, நாளைக்கு ரெடியாகி வா, நான் உனக்கு கூட்டின போய் விட்றேன், வேலை செஞ்சு கடன் அடிச்சு முடிச்சுட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படையே கிளம்பி போயிடுவார். ஆக்சுவலி ஒரு ரவுடி கேங் மாதிரியான ஒரு இடத்துல தான் காசு வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அவனுங்க கொஞ்சம் ரவுடி மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவானுங்க. ஆனாலும் அந்த ரவுடிலையும் இவன் கொஞ்சம் ஒரு நல்ல ரவுடி மாதிரி. இவனுக்கு வந்துட்டு அந்த மாதிரி போக விருப்பம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி காலேஜ் போயிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அதை எப்படி கட்டஸ்ட்டு போக முடியும் சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான் போல இருக்கு. மறுநாள் வந்துட்டு எப்போ போல போயாச்சு காலேஜுக்கு. அப்போ கரெக்டாக அந்த ரவுடிக்கிட்ட இருந்து கால் வருது. இவனுக்கு அப்போ தான் ஞாபகம் இருந்தோம், ஐயோ வந்தாலும் வேலைக்கு வரணும் சொல்லிட்டு அப்போ அங்கே கோச் வந்துட்டு கூப்பிடுவாரு, டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு, கூடும்புதான் அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கால் பண்ணுறதை வந்துட்டு சைலண்டில் போட்டு இவன் பட்டுக்கும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த இடத்துல ரவுடி பெஸ்டி நம்ம ஜின்னு சாங் 4 பேருமே இருக்காங்க. அதாவது நேஷனல் மேரத்தானில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான் போல நம்ம ஜின்னு. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போது ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும், கூட சேரப்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்க 4 பேரும் ஒரு டீமாக இருக்காங்க. நம்ம சாங் வந்துட்டு பேஸ் மேக்கராக இருக்கிறதுனால அந்த மேரத்தானுக்கு தேவையான எல்லா ஹெல்ப் ட்ரைனிங்குமே வந்துட்டு அவங்க கொடுப்பான் போல. கோச் வந்துட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவார்.
பக்கத்துல பெஸ்ட் வந்துட்டு சேர் பண்றதுக்காக கூடவே இருப்பா போல இருக்கு. சோ நம்ம கோச் வந்துட்டு ஜின்னு இந்த டைம் நம்ம நேஷனல் மாரத்தான்ல கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம், கெத்து பண்றோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன்னியாவே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு தாகமா இருக்குன்ற மாதிரி தான் நம்ம ஜின்னு சொல்லுவான். உடனே மூணு பேர் வந்துட்டு ஜூஸ் தூக்கி நீட்டுவாங்க. இவன் டக்குன்னு நம்ம சாங்கோட ஜூஸ் தான் எடுக்க போவான், ஆனா பக்கத்துல ஆள் இருக்காங்க அப்படிங்கறதுனால டக்குன்னு பெஸ்டியோட ஜூஸ் எடுத்து குடிச்சிருவான். இது பார்க்கும்போது சாங்க் அப்படியே கொஞ்சம் லைட்டா காண்டாவும், ஏன் இந்த எடுத்ததான் என்னவா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுவான். ஸோ அதுக்கப்புறமா பிளான் பண்ண மாதிரியே ப்ராக்டிஸ் பண்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி வேற எங்கேயோ போறாங்க போல இருக்கு. ஸோ அப்படி வண்டியில போயிட்டு இருக்கும் போது பின்னாடிதான் வந்துட்டு நம்ம சாங்க ஜின்னு ரெண்டு பேருமே இருப்பாங்களா, முன்னாடி வந்துட்டு பெஸ்டியும் கோச் இருப்பாங்க. இவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜின்னு வந்துட்டு உட்காந்துக்கிட்டே அப்படி தூங்கிட்டு வருவானா, பக்கத்துல தானே நம்ம சாங்க உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஆல்ரெடி ஜின்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதுல பக்கத்துல வேற உட்காந்துட்டு இருக்கான், அதுவும் டிரைவிங்ல வேற போயிட்டு இருக்காங்க, சொல்லவா வேணும், சீட்டு மேல கை வச்சுட்டு இருப்பானா, அவன் தூங்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அப்படி நைஸா அப்படியே கையை கீழே கொண்டு போயிட்டு வச்சுட்டு இருக்கான். இவன் தூக்கத்துல அந்த கையை வரை இருக்கமா பிடிச்சிப்பான், அவ்வளவுதான் இவனுக்கு இன்னும் மனசுக்குள்ள குழுக்குழுன்னு இருக்கு போல இருக்கு. அந்த டைம் டக்குன்னு பெஸ்ட் தரும் போது இவன் டக்குனு அப்படி தூங்குற மாதிரி கண்ணை மூடிடுவான் நம்ம சாங்க. இதை பாக்குற இவன் வந்துட்டு என்ன நடக்குதுங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஜின்னு கண்ணு முழிப்பான். முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவனே கவனிக்கிறான், கை ரெண்டு கோத்துட்டு இருக்கு சொல்லிட்டு அவனே டக்குனுக்கு ஏத்துட்டு, ஏ ஏ நீ நினைக்கிற மாதிரி இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிச்சிட்டு இருக்கும்போது இவ அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் அப்போதான் கரெக்டாக நம்ம சாங் வர அப்படி தூங்கிக்கிட்டே அப்படியே சாயிற மாதிரியெல்லாம் சீனை போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவன் தூங்கவே இல்லை, எல்லாமே ஆக்டிங் தான். அந்த மாதிரி சாஞ்சிட்டு இருக்கோம், இவன் எழுப்பி விடவும் திருப்பியும் வந்துட்டு சாஞ்சிட்டு இருப்பானா, நம்ம ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பெஸ்டியுமே வந்துட்டு என்னமோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரியே அவள் பாட்டுக்கு திரும்பிடுறா. ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்தாண்ட வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாங் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருப்பான். அப்போது நம்ம ஜின்னு உள்ளே வந்துட்டு ஏ ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, என்ன என்ன ஷர்ட்டை கழட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாங் ஒரு மாதிரி பதட்டமாக கேட்கும். உடனே டக்குன்னு ஷர்ட்டை வந்துட்டு தூக்கிட்டு பார்ப்பான், அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு லைட்டாக புண்ணு மாதிரி ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னும் சரியாக ஆரியே இருந்திருக்காது, எனக்கு அப்போவே தெரியும்டா ஆல்ரெடி லாஸ்ட் ரெட் வர அளவுக்கு இதுவாச்சு, இல்லை இந்த தடவையாவது உசாராக இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது அவனுக்கு, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு அந்த நிப்பில் போடுறதுக்காக ஒரு பேடு மாதிரி இருக்கும் போல சின்னதாக ரவுண்டாக அது வந்து போட்டு விடுவான். அது போட்டு விடும்போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போல இருக்கு, ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி கொடுக்கும். இவன் வந்துட்டு ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, இங்கே பாரு இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், ரொமான்ஸ் பண்ணுறதுக்காகலாம் வரல புரியுதா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான், என்ன ஆ சரின்னு சொல்லு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கும். உடனே இன்னொரு பேட் வந்துட்டு அவன் கையிலே கொடுத்துட்டு இருந்தா, இதை நீயே போட்டுக்கோ சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு போகும்போது ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அதாவது அக்கறையை கூட சிடு சிடுன்னு காமிச்சிட்டு இருக்கான் நம்ம ஜின்னு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்தாண்ட வந்ததுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு ஷூ நாட் வந்து கட்டிட்டு இருப்பானா. இதை பார்க்குற ஜின்னு வந்துட்டு என்ன ஷூ நாட் இப்படி கட்டுற இப்படி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கும் வேற மாதிரி கட்டி விடுவான். அப்படி கட்டி விடும்போது தான் பார்க்குறான் அந்த ஷூ வந்துட்டு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, இந்த ஷூ ஏன்டா போட்டு ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி ஓடணும்னு வச்சுக்கேன் கால் இன்னும் தாண்டா ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பெஸ்ட்டி நின்றுட்டு இருப்பாள், அவள் வந்துட்டு என்ன இப்போலாம் சாங்க மேலே ரொம்ப அக்கறைப்படுறீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இவன் வந்துட்டு அதை பெருசாகவே கண்டுக்கல. உடனே சாங் வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல எனக்கு இந்த ஷூவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ஷூ போடாதடா நான் வேறு ஷூ உனக்கு வாங்கி கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே பிடிங்கிட்டு திரும்பவும் அதே ஷூவை மாட்டிப்பானா, எனக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பவும் நாட்டு போடும்போது அது ஒழுங்காக போடாமல் இருக்கு. உன்னை ஜின்னு வந்துட்டு நாட்டாவது ஒழுங்காக போகிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அந்த நாட்டை ஒழுங்காக போட்டு விடுவான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு சாங்குக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது, ஏன்னா அக்கறை படுறான் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கோச் அதுக்கப்புறம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வண்டியில் போயிட்டு இருக்காங்க. நம்ம சாங்க அதுக்கப்புறம் ஜின்னு ரெண்டு பேருமே ஒன்றா தான் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே சாங் வந்துட்டு நின்றுடுறான், ஏன்னா எல்லா டைமும் கூடவே போயிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் தூரம் வந்து சேரப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கூட வரணும், அதுக்கப்புறம் அப்படி ஸ்டாப் ஆகிடுவான் போல இருக்கு. அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், ஐயோ தனியாக போகிறானே ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பஸ் வருமா, அந்த பஸ்ஸில் போயிட்டு முன்னாடி பிறங்கிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்க. அதுக்கப்புறமா பாத் ஹவுஸில் போயிட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க, அதாவது ஹீட் வாட்டரில் குளிப்பாங்க போல இருக்கு. உடனே அவள் தான் குளிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் வெளியே போகும்போது நம்ம ஜின்னு வந்துட்டு போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு திரும்ப நல்லா குழு குழுன்னு இருக்கிற தண்ணியில் இறக்கி விட்டுருவான். என்னடா நினச்சிட்டு இருக்கேன் நீ ஹீட் வாட்டரில் குளிச்சுட்டு அப்படியே போகிற அந்த மாதிரிலாம் போகக்கூடாது தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அந்த குளிரில் உட்காந்துட்டு இருக்கோம். இவனுக்கு குளிர் தாங்க முடியல, உடனே டக்குன்னு தண்ணி எடுத்து மேலே வாரி ஊற்றுவோம், உடனே இவன் பதிலுக்கு மேலே வாரி ஊற்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி தண்ணி ஊற்றி அப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் போதே நம்ம ஜின்னு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிட்டு வர மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த எபிசோடோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சி யூ கைஸ்.